இதில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த ஜிஎஸ்டிங்கிற வரி விதிப்பு பொதுவாக பொதுமக்களை ரொம்ப பாதிக்குது. அதனால் அதில் வந்து அருள் கூர்ந்து அவங்க ரெண்டு பேருமே அதை வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த சுமையை தாங்குகிற அளவுக்கு அதை குறைக்கிறது நல்லது. அவங்க மத்திய நிதியமைச்சர் சொல்கிறாங்க ஜிஎஸ்டிக்கும் மத்திய அரசுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது ஒரு தனி என்டைட்டி, அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதில் வேணான்னா ஒரு மாநிலத்தை சேர்ந்த மாநிலங்கள் அதை வேணான்னு சொல்லலாம்னா அது அப்படி கிடையாது. அது 33% அவங்களுக்கு தான் மேஜர் இது மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. மாநிலங்கள்லாம் பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறப்ப அதில் நிறையா வந்து இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் நமது பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் சொல்கிற மாதிரி நிறைய வரி செலுத்துகிறோம் மத்திய அரசுக்கு. சில மாநிலங்கள் இந்த மத்திய அரசு கொடுக்குற நிதியை வைத்து தான் அவங்க ஸ்டேட்டை ரன் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் ஒரு மாநிலம் ஒன்றையும் நினைத்து அதில் தாங்கள் நினைக்கிறத செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. அது யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு மத்திய அரசு மக்களை பாதிக்காத அளவிற்கு எல்லா மாநிலங்களுக்கும் அந்த ஜிஎஸ்டியில் அவங்க அதில் இன்னும் அதை ஜிஎஸ்டி வரி விதிப்பை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் மக்கள் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கோரிக்கை. மத்திய அரசு மாநில அரசையோ இல்லை மாநில அரசு மத்திய அரசையோ சொல்வதை விட்டுவிட்டு ரெண்டு அரசாங்கங்களும் அந்த வரி சுமையை குறைப்பதற்கு டீசல் பெட்ரோல் விலை குறிப்பாக இப்போ டீசல் விலை உயர்ந்தாலே விலைவாசி உயரும், அது அவங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அதை ஒரு கண்ட்ரோலில் வைக்கிற அளவுக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதை கூட்டு முயற்சியை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். பேசிட்டு ஒளிஞ்சிக்கிட்டாரு அவர், பேசுற தைரியம் தான் பேசுனா அதை வந்து அதை எதிர்கொள்ளல. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா நமக்கெல்லாம் தெய்வ பத்தி அதிகம், அது ஸ்ரீரங்கநாதர்னா நமக்கு குலதெய்வம் மாதிரி இஷ்ட தெய்வம். அங்கே வா அந்த பாதையில் வந்து பெரியார் சிலை இருக்கு எனக்கு, அதாவது என்ன இடத்துல அந்த கடவுள் மறுப்பை தவிர மற்ற எல்லா பெரியாருடைய கொள்கைகளையும் நம்ம எல்லோரும் ஏற்றுக்கிறோம். கடவுள் மறுப்புங்கிறத நம்ம ஏற்றுக்கல, மற்றபடி அவருடைய சமூக நீதி கொள்கைகள்னால தான் இன்றைக்கி தமிழ்நாடு இவ்வளோ தூரம் தலைநிமிந்திருக்கிறதுங்கிறது உண்மை. அதே நேரத்தில் நான் எப்படி பார்ப்பேன்னா அங்கே போகிறப்ப பெரியார் கூட அங்கே உட்காந்துட்டு பெரும்பாலை ஏதோ இங்கே கட்சி பெரும்பாலை வந்து அவர் மனசுக்குள்ளார அதை வந்து வழிபடுறாரு தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா பெரியார் வந்து கடவுளுக்கு எதிரியாக இல்லை, கடவுள் பேரை யூஸ் பண்ணவங்களுக்கு எதிரியாக இருந்தால் தான் நான் நம்புகிறேன். அதனால் பெரியார் மேலும் எங்களுக்கு மரியாதை உண்டு. அதே நேரம் தெய்வங்களை வந்து நாங்கள் போட்டிருக்கின்ற வழி வந்தவர்கள். அதனால் இந்த கனல் கண்ணன் இப்படி பேசினவர் தைரியமாக இருக்க வேண்டியதானே, தைரியமாக வீட்டில் உட்கார வேண்டியதானே, அரெஸ்ட் பண்ணால் வெளில வந்துட்டு போகிறோம். இப்படி பேச தேவையில்லை, இப்படி பேசிட்டு ஓடி ஒளிய தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை கலைஞர் வந்து பெரிய எழுத்தாளர், அதெல்லாம் வந்து உண்மை. எதிர்கட்சிங்கிறதுனால நம்ம அதை வந்து அவரை குறைத்து பேச வைப்போம். அது ஒரு மறைந்த தலைவர், தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய இம்பேக்டை உருவாக்கின தலைவர். ஆனால் அந்த திமுக வந்து இன்றைக்கு ஆட்சியில் இருக்காங்க, இன்றைக்கி தமிழ்நாடு 6,00,000 கோடி கடன் சுமையில் இருக்குது, தள்ளாடிக்கிட்டு இருக்கு. அவங்க உண்மையிலேயே பேனா வைக்கணும்னு ஆசைப்பட்டால் அது திமுகவில் நிறைய நிதி வச்சுருக்காங்க. திமுக கட்சி சார்பாக வச்சாங்கன்னா அதில் ஒன்றும் யாரும் பர்மிஷன் வாங்கி வச்சா யாரும் ஒன்றும் தப்பு சொல்ல போகிறதில்ல. மக்களின் வரிப்பணத்தை 80 கோடி ரூபா போய் கடலில் தூக்கி போடணுமாங்கிறது தான், அது தேவையில்லாத விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து செய்கிறது அதாவது எது தேவையில்லைன்னு சொன்னால் அரசாங்க மக்கள் வரிப்பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் திமுக அவங்க கட்சி நிதியிலேருந்து அதை அதை பேணா வச்சாங்கன்னா அதை நிச்சயம் பாராட்டலாம். அதாவது அம்மாவுடைய இயக்கம், புரட்சி தலைவர் இயக்கம், இந்த இயக்கத்தில் வந்து இருக்கிற தொண்டர்களாக இருக்கிற நாங்கள் யாருமே ஜாதி மதத்தை பார்த்து இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதில்லை.
குறிப்பாக சொல்லலாம், நீங்கள் தெரிய பெரியவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் யாராவது சொன்னார் அது மாதிரி, இதில் வந்து ஏழை எளிய மக்கள் அனைத்து தரப்பு மக்கள், விவசாயிகளாக இருப்பாங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்க, எந்த மொழியை பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி, அண்ணா அம்மாவுடைய இயக்கம், அதாவது புரட்சித் தலைவர் இயக்கத்தில் அவங்க தொண்டராக இருக்க முடியும்னு சொன்னார். ஆனால் வந்து இதில் ஒரு சமுதாய அடிப்படையில் ஒன்று சேரணும்னு சொல்கிறது வந்து நான் என்றைக்கு ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா எல்லா சமுதாயமும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நாட்டுக்கு நல்லது, நாடு வளர்ச்சிக்கு நல்லது. இப்போ நான் ஒரு சமுதாயத்தில் பிறந்தங்கிறதுக்காக மற்ற சமுதாயங்களை மதிக்கணும், நமது சமுதாயத்து மேலே அன்பாக இருக்கணும், அது இயற்கையாக இருக்கும். அது வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஆதங்கத்தில் சொல்லலாம். ஏன்னா பழனிசாமியின் நடவடிக்கைகளை அந்த ஒரு குரூப் சேர்ந்து இது பண்ணுறத அவங்க அப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. பட்டு அதே மாதிரி ஒரு கூட்டு வர்றது வந்து சமுதாய அடிப்படையில் வர்றது, அது கட்சிக்கும் நல்லதில்லை, அரசியலுக்கும் நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லைன்னு நினைக்கிறேன்.